எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் தவிடுபொடியாக்கி உங்களுக்கு எடுத்த காரியத்திலே ஜெயம் உண்டாவதற்கான ஒரு எளிய பரிகார பூஜை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு உரிய வழிபாட்டு முறை. ஆஞ்சநேயரை ஒருவர் வந்து தீவிரமாக வணங்கினார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த தடைகள் அத்துணையும் விலகும், வாழ்க்கையில் தொட்ட காரியம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆஞ்சநேயரை வணங்குவதற்கு சில நாட்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அதில் தான் இப்போ சொல்கிறது இந்த மூல நட்சத்திர நாளும் வருது. மூல நட்சத்திர நாளில் விரதம் இருந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்தோ அல்லது துளசி மாலை அணிவித்தோ உங்களுடைய கோரிக்கையை வைத்து ஆஞ்சநேயரை வணங்கும்போது உங்களுடைய கோரிக்கை அத்துணையும் நிறைவேறுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த மூல நட்சத்திர நாளானது மாதந்தோறும் வரும். இந்த மூல நட்சத்திர நாளை வந்து நீங்கள் குறித்து வச்சுட்டு தவறாமல் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை அந்த நாளில் செய்யணும். அதோடு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குவது என்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு இந்த நாளில் வெண்ணெய் சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, அதாவது மூல நட்சத்திர நாள்லையும் அல்லது புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பொதுவாக மொத சாய்ஸில் இருக்கிறது மூல நட்சத்திர நாள், அது முடியாதவங்க சனிக்கிழமை நாள், அதுவும் முடியாதவங்க புதன்கிழமை நாள். அந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி உங்களுடைய கோரிக்கையை சொல்லி வழிபடும் பொழுது அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அன்னதானமாக தயிர் சாதம் அன்னதானம் வழங்குவதுங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே விசேஷம். இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய சகல காரியங்களிலும் ஆஞ்சநேயர் பக்கபலமாக இருந்து உங்களை வழிநடத்துவார், தொட்ட காரியத்தை துளங்க வைப்பார். இந்த வீடியோ தொகுப்பு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தவறாமல் இந்த நாட்களை எல்லாம் குறித்து வைத்து கொண்டு உங்களுடைய வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயம் தடையில்லாத ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும். நன்றி, வணக்கம்.